ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அதுவும் இந்த கேக் வித்தவுட் மைதா சுகர் வச்சு. இப்போன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஓரியோ குக்கீஸ். இந்த ஓரியோ பிஸ்கெட் வந்து நான் 4 பேக் எடுத்திருக்கேன், 10 ருபீஸ் பேக், அண்ட் 1/2 கப் மில்க் எடுத்திருக்கேன். அப்புறம் உங்களுக்கு பேக்கிங் சோடா தேவைப்படும். இந்த ஓரியோ குக்கீஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம், அதாவது அரைச்சி எடுத்துக்கணும். இதை உடச்சி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உடச்சி போட்டுட்டு இதை நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு குட்டி இல்லாமல் நல்லபடியாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சோடனே இதிலே பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. மாதிரி பவுல் எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த குக்கீஸ் இருக்கீங்களா, அந்த பவுட்ரை வந்து இதில் கொட்டிக்கலாம். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிகாஸ் நம்ம பேக்கிங் பவுடர் எல்லாமே போட்டிருக்கோம், மிக்சியில் கலந்தாலும் நம்ம ஒரு தாட்டி கலந்து விட்டுக்கோங்க. குட்டிலாம் இருந்துச்சுன்னா தட்டுப்படாது. அப்புறம் 1/2 கப் மில்க்கு வந்து கிராஜுவலாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு கலந்து விட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஸ்பேச்சுலா இல்லைன்னா ஒரு நார்மல் ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் கலந்துக்கலாம். பாலை மொத்தமாக ஊற்றிடாதீங்க, அவசரப்பட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும், அப்போ தான் நமக்கு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வரும். ஆக்சுவலாக இது வந்து ஸ்கூலில் வந்து செஞ்சுட்டு வர சொன்னாங்க சொல்லிட்டு வந்து எங்கள் பாப்பா வந்து செஞ்சு கொடுக்க சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் இதை செஞ்சிட்ருக்கேன். ஸோ அப்படியே நம்ம வீடியோவும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல. இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸவே இந்த மாதிரி கொடுக்குறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நாலேஜும் சின்ன வயசுலேயே நமக்கு சமைக்கணுன்ற ஆர்வமும் பிள்ளைங்களுக்கு வரும் இல்லையா. ஸோ அது வந்து அவங்கக்கிட்ட நிறையாவே இருக்குது. ஸோ நல்லா பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ ஒரு நம்ம அப்படி ஊற்றுனா அந்த போரிங் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் பேட்டரியாக இருக்கக்கூடாது. அந்த இட்லி பேட்டர், தோசை பேட்டர் பதத்தில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் அ ரைட் கன்சிஸ்டன்சி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ வந்து நான் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து அதில் நெய் போட்டு பேக்கிங் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்ககிட்ட ஷீட் இல்லைன்னா வெறும் நெய் போட்டு நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம். இதை ஊற்றிட்டு நான் வந்து இன்றைக்கி அவனில் தான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் அவன் இல்லை அப்படின்னா எப்படி அவன் இல்லாமல் குக் பண்ணுறது, பேக் பண்ணுறதுன்றது நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லாட்டி ஐபாரில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி இதே ரெசிபியை நீங்கள் அந்த மெத்தடில் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி பண்ணிவிட்டு டேப் பண்ணிக்கோங்க. நல்லா டேப் பண்ணிவிட்டு நான் வந்து அது அவனை வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். பேக்கிங் டைமிங் பார்த்திங்கன்னா 180°C ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 15 to 20 minutes பேக் பண்ணணும். நீங்கள் அடுப்பாக இருந்தாலும் சரி, இல்லை அவனாக இருந்தாலும் சரி, இந்த இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு சீக்கிரத்தில் குக் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கேக் நார்மல் கேக் மாதிரியே சூப்பராக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் குக்கீல வந்து கேக் பண்ணுறது, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேக்கை வந்து கூல் டவுன் ஆகிற வரை விட்டுட்டு நம்ம ஐசிங் பண்ணுறதுக்காண்டி எடுத்துக்கலாம், விப் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் நான், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். நான் ஸ்டார் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். விப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பவுல் அண்ட் நம்ம விப் பண்ணக்கூடிய நம்ம இதையும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் விப்பிங் வந்து நல்லா ஸ்டிஃப் பீக் வரும். நல்லா விப் பண்ணுங்கள். விப் பண்ணும்போது ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் போட்டுக்கிறேன். நிறையா வேணாம், நம்ம கொஞ்சமாக தான் எடுத்துருக்கோம் விப்பிங் க்ரீம். ஸோ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கிராஜுவலி ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் டபுள்னு சைஸ் ஆகும், 3/4 சைஸ் ஆகும். நம்ம கொஞ்சமாக 1/2 கப் தான் போட்டிருக்கோம், நமக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு நமக்கு விப்பிங் க்ரீம் வந்து வரும். ஸோ நல்லா விப் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டிஃப் பீக் வர வரையும் வெயிட் பண்ணிவிட்டு விப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு வந்து ஐசிங் பண்ணுறப்ப வரும், இல்லைன்னா உங்களுக்கு மெல்ட் ஆகி கீழே விழுந்துகிட்டே இருக்கும் க்ரீம். அவ்வளோதான், நல்லா பண்ணிகிட்டே இருக்கணும். ஆக்சுவலி இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 7 to 10 minutes ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. நான் யூஸ் பண்ணுற பீட்டர் வந்து ஃப்ளிப்ஸோடது. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், நீங்கள் வேணால் போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஸ்டிஃப் பீக். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இதுக்கு மேலே வெப் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வந்து இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து நம்ம கேக் கூல் டவுன் ஆயிடுச்சு. நார்மலாக நம்ம கேக் ஐசிங் பண்ணும்போது மேலே இருக்க ஸ்கின் எல்லாம் நான் வந்து எடுத்துருவேன். இந்த வாட்டி நம்ம ஸ்கின் எடுத்தோம்னா ரொம்ப கேக் சின்னதாயிரும், ஸோ நான் ஸ்கின் எடுக்கலை. ஸோ இதை வந்து சரிபாகமாக இப்படி நான் பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு நம்ம ஐசிங் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நமக்கு ஒரு 3 pieces கிடைக்கும். ஸோ அதனால் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் அப்படியே பண்ணணும்னாலும் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம சாப்பிடும் போது லேயராக வரணும் அப்படின்றதுக்காண்டி நான் வந்து பண்ணுறேன். அவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குன்னு பாருங்க. கேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கேக் ஐசிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நார்மலாக சுகரும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கரையிற வரையும் அடுப்பில் வச்சு எடுத்துக்கோ. இப்போ அந்த ஐசிங் பண்ண போகிறேன். பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இந்த மாதிரி யூஸ் த்ரோ பிளேட் எடுத்திருக்கேன். இந்த பிளேட்டில் வந்து நம்ம லேசாக கொஞ்சோன்னு க்ரீம் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு கேக்கை வச்சுக்கலாம். கேக் வந்து ஸ்கின் நம்ம எடுத்துட்டோன்னா ஈஸியாக வந்து உள்ளே சக் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு சுகர் சிரப்பை. ஸோ ஸ்கின்னோடு இருக்கிறனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த மாதிரி சுகர் சிரப்பை வந்து ப்ரஷ் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறனால நல்லா மாய்ஸ்சராக இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம எப்போ யூஸ் பண்ணாலுமே இந்த சுகர் சிரப் யூஸ் பண்ணிங்கன்னா கேக் இட் வில் பி சாஃப்ட். ஓகே, அதனால நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சோக் ஆகிட்டு கொத கொதன் ஆயிரும். அந்த அளவு படி யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக க்ரீம் போட்டு நல்லா வந்து மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் ஆஃப்செட் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்பேச்சுலா இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஸ்பூனில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் நோ ப்ராப்ளம். நீங்கள் விப்பிங் க்ரீம் இல்லைன்னா கூட நீங்கள் சாதாரணமாக நீங்கள் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஊற்றிட்டு ஜஸ்ட் நீங்கள் இன்னொரு கேக்கை வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அப்படி கூட சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பண்ணோன்னா ஒரு நல்ல ஒரு கேக் ஃபீலிங் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்த கேக்கையும் நான் மேலே வச்சுக்கிறேன். இதுலேயும் நிறையா வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேக் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பண்ணுறேன், ஐ திங்க் ஸோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இவ்வளோ பர்ஃபெக்டாக நல்லபடியாக வரும் குக்கி கேக்லாம் எனக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸ்பாஞ்ச் கேக் தான் நிறையா பண்ணுவேன். பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ சுகர் சிரப் போட்டு நல்லா நம்ம வந்து இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணிவிட்டு இது மேலேயும் நம்ம வந்து ஐசிங் பண்ண போகிறோம். அப்போ தான் ஒரு கேக் ஃபீல் இருக்கும் இல்லைங்களா. ஸோ நல்லா பண்ணிவிட்டு அளவாக பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறையா இருந்தாலும் சாப்பிடலாம் அது இல்லைங்களா. பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி சைட்லேயும் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் கேக் வந்து உருவாகிரும். நான் யூஸ் பண்ணுறது வந்து விப்பிங் ஸ்டார் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுதான் நான் எல்லா வாட்டியும் யூஸ் பண்ணுவேன். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அவங்க ஸ்டாஃப் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபுட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு வர சொல்லிடுறாங்க. ஸோ ரொம்பவே அது எக்ஸைட்டடாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு யார் ஃபுட் நல்லாயிருக்கோ அவங்களுக்கு வந்து பேட்ஜ் வந்து பின் பண்ணுறாங்க. அந்த பேட்ச் வந்து எப்படின்னா அடுத்த தாட்டி வந்து யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து போயிடுது. ஸோ பசங்க வந்து அதை தக்க வைக்கணுன்றதுக்காண்டி நிறையா அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மேலே வந்து அலங்கரிக்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ணேன், ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் லுக் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஓரியோ குக்கீஸாகவே கொஞ்சம் நொறுக்கி வச்சுருக்கேன். இதை அந்த பவுடர் இருக்கு இல்லையா, அதை மேலே நம்ம தூவி விட்டுட்டோன்னா இட்ஸ் லுக் லைக் உங்களுக்கு பிளாக் ஃபாரஸ்ட் மாதிரி ஆகிடும் இல்லைங்களா. சாப்பிட்றதுக்கும் அதே ஃபீலிங் இருக்கும். ஸோ அதுக்காண்டி நான் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டியாக பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்மளோட ஐடியாஸ் தான். இப்போ வந்து நான் வந்து பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி இந்த ரோஸ்டட் நாசில்ஸில் வந்து ஒரு சும்மா ஒரு ஃப்ளாராட்டை போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம டிசைன்ஸ்க்காண்டி நம்ம 3 கேக்கை நான் பிரிக்க போகிறனால நான் இந்த மாதிரி பிரிச்சுருக்கேன். பிறகு இது மேலே இந்த மாதிரி ஓரியோ குக்கியை வந்து நான் இந்த மாதிரி குட்டியாக உடச்சிட்டு இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக டெக்கரேஷன் வந்து ஃபினிஷாக நீட்டாக ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேக்கை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். அதாவது 3 pieces நான் கட் பண்ண போகிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். 3 pieces கட் பண்ணிக்கலாம். நம்ம அப்படி தானே நம்ம பிரிச்சுருக்கோம். ஸோ அதனால் அந்த மாதிரி பிரிச்சிட்டோன்னா ஒரு அழகான நமக்கு வந்து ஸ்லைசஸ் கேக் ஸ்லைசஸ் வந்து கிடைக்குது. இது வந்து யாருமே சாப்பிட்டு பார்த்துங்கன்னா குக்கி கேக்னு சொல்லவே மாட்டாங்க. நார்மலாக நம்ம பேக் பண்ணி கேக் செஞ்சு அதை ஐசிங் பண்ண மாதிரி ஒரு பர்ஃபெக்டான கேக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ட்ரை பண்ணுங்கள். அதுவும் உங்கள் குழந்தைங்களுக்காண்டி ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களவே பண்ண சொல்லுங்கள். இது ரொம்பவே நல்லா அவங்களுக்கு விரும்பி பண்ணுவாங்க. ஓரியோ குக்கீஸ் பிடிக்காத பிள்ளைங்களே இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே அதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓரியோ குக்கி கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜுவீஸ் கிச்சன். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல ரெசிபி ஆர் வ்ளாகோட பார்க்குறேன். அண்டில் தென் பாய்.